நீங்க சொல்லுங்க 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 இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க சொல்லுங்க டூடி, எப்பவுமே பாத்தீங்கன்னா வந்து நான் க்வெஸ்சன் கேட்க இவங்க வந்து ஆன்சர் பண்ண அந்த மாதிரிதான் வந்து ஜாலியா இருக்கும். பட் இன்னும் ஜாலியா இருக்கணும் அப்படின்னா வந்து கும்பலிங் கும்பலிங்கா இங்க இருக்காங்க ஆளுங்க. யா ஸோ நம்மளை சுற்றி வந்து நிறைய கும்பல்ஸ் கும்பல்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் வந்து நான் க்வெஸ்சன் கேட்க அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆன்சர் பண்ண அப்படி தான் இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்க டூட் வேறு லெவலில் போக போகுது, செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. அண்ட் வெல் இவங்களெல்லாம் நான் மெயின்டைன் பண்ணுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து யாரோ ஒருத்தங்க வந்து ஹெல்ப்புக்கு வேணும்ல. ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஜே அப்புறம் அந்த ப்ரோக்ராம் பேர் என்ன, மொரட்டு சிங்கிளும் இதய ராஜாவும். அந்த ப்ரோக்ராமில் வந்து அந்த இதய ராஜாவாக வாழ்ந்துட்டுருக்கு, அவர் தான் நம்ம இன்றைக்கி கூப்பிட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இதய ராஜாவாக என் கூட தான் ஷோ பண்ண போகிறாரு, அவர் கூப்பிடலாமா? ஸோ லெட்ஸ் வெல்கம் விஜே, கம் ஆன். நீங்க சொல்லுங்க டியூட்ல சமையான ஒரு க்வெஸ்சன் என்னன்னா, மொரட்டு சிங்கிளா செலிப்ரேட் பண்ற தீபாவளிக்கும் கமிட்டடா செலிப்ரேட் பண்ற தீபாவளிக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் நீங்க சொல்லுங்க. இந்த கமிட்டடா வந்து நீங்க தீபாவளி செலிப்ரேட் பண்றீங்கல, அது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? ஐயே, அது வந்து முட்டை இல்லாத பிரியாணி மாதிரி, லெக் பீஸ் இல்லாத பிரியாணி மாதிரி. ஓகே, வாட் எவர் இட் இஸ், நம்ம வந்து ஷோக்குள்ள போயிடுவோம். ஏ சங்க தமிழர் பசங்க கூட நான் போறேன் பா, நீ என்ன பண்ண போற? எனக்கு வந்து சிங்கப்பெண்கள், சிங்கப்பெண்ணே அப்படி ஏறுமான் பாண்டதே உங்களுக்காக தான். பாதி எவ்வளவு அழகா இருப்பாரு அந்த பொண்ணு, சிரிக்கிறா. ஐயோ ஐயோ, இந்த பையனை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது பா, நான் இங்கே இருந்துக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பா. சரி ஓகே, ஐ வில் கோ ஹியர். சொல்லுமா, சிங்கிளா இருந்தாக்கா ஜாலியா காலையில அப்படியே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் புள்ளைங்களோட போயிட்டு அப்படியே செம ஃபன் பண்ணலாம்க்கா. அதுவும் இல்லாமல் எல்லாம் தேவையில்லாம காலையில் மெசேஜ்லாம் போட்டிருக்க தேவையில்ல, ஹாப்பி தீபாவளி ஹாப்பி குட் நைட். எங்களுக்கு தேவை இல்லைப்பா, எங்களுக்கு தேவை இல்லை, தேவை இல்லை. சரி சரி சரி, ரொம்ப டயர்டாக இருக்கான் கமிட்டானா, அது ஒரு கஷ்டம். சிங்கிளாக இருக்காரு ஜாலியாக இருக்கலாம், இதே ராஜாவெல்லாம் இருக்க முடியாது கண்ணா, இதே ராஜாவெல்லாம் இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இல்லை அவன் பேசும்போது கவுண்ட் கொடுத்துட்டா, அது டம்பிள்ஸ் அஞ்சு போடுறா. இல்லை சரி சரி, டயர்ட் ஆகிட்டா, அவ்வளோதான் முடிஞ்சு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யார் பேமா? கமிட்டட்னா த்ரீ மூவி மாதிரி அப்படியே டெரஸ்ல ரொமான்ஸ் பண்ணிட்டே ஒரு தீபாவளி. சிங்கிள்னா நம்ம சிங்கிளா பிஜிலி வெடி போடலாமா இல்ல அவன் மேல சருவெடி போடலாமான்னு பாப்போம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். என்னமா நம்ம பேர் என்ன? ஸ்வர்ணா. சரணா வேற லெவல் பண்ணிச்சு. என்ன நீங்க அடுத்த யாரு? படத்துக்கு போனோமா, ஜாலியா வந்தோமா, ஃப்ரெண்ட்ஸோட வெடிய போட்டோமா, அப்படியே போயிட்டு பிரியாணிய போட்டோமா, வீட்டை நல்லா சாப்பிட்டோம். ஓ வெடி போடுவியா? அத சொல்றா, போடுவே போடுவேன், என்னடா போடுவ? நீங்க இந்த காலேஜ்ல படிக்கிறீங்க இல்லையா? காலேஜ்ல வந்து ஏசி அதிகமா வச்சிருக்காங்க, அடிக்கடி எங்களை ஒண்ணுக்கு போக முடியாது அப்படி ஒரு அழகான பதில் சொல்லி இருக்காரு. உங்க காலேஜ்ல இருந்து பாத்துட்டு இருக்குப்பாப்பா, தம்பி உங்க காலேஜ்ல இருந்து உன்ன பாத்துட்டு இருப்பாங்க. ஓகே, டிகிரி கொடுத்துருவாங்க. எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி பிரின்சிபல் ஆனா என்ன பண்ணுவீங்கன்னு. முதல்ல பிரின்சிபல் முதல்ல இந்த காலேஜ்ல ஒரு பாசிட்டிவா சொல்லிடணும், இதான் காலேஜ் ஓகேவா? ஃபர்ஸ்ட் பக்கத்திலே தியேட்டரு, இங்கே கீழே கேன்டீன், எல்லாமே எங்க காலேஜ்ல இருக்குங்க. ஏன்னா அப்படிலாம் 3:15 போயிடலாம் ஷோ.
எதா இருந்தாலும் ரொம்ப ஈஸி எங்களுக்கு. காலைல 8:00 பக்கத்துல கேன்டீன்ல ரேட் அதிகமா தான், பக்கத்துல பூரி கடை இருக்கு சாப்பிட்டுக்கலாம். எல்லாம் ரொம்ப எங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்டிங், ரொம்ப கம்மியா இருக்கும். இங்கதான் ஃபுல்லா காசு அதிகமா இருக்கும். இப்போ 3 சைக்கிள் டெஸ்ட் இருக்கு, அதெல்லாம் கேன்சல் பண்ணி டைரக்டா ஃபைனல் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி. ஃபைனல் எக்ஸாம் டைரக்டா, நோ சைக்கிள் டெஸ்ட். நீங்க என்ன கிளிக்கி கிளிக்கி அவங்க கண்டுபிடிப்பாங்க. அப்படியே இல்லக்கா, சைக்கிள் டெஸ்ட் இப்போ இப்ப எழுதுறோம்னா அடுத்த வீக்கே நெக்ஸ்ட் சைக்கிள் டெஸ்ட் இருக்கும். இதுல எங்க இருந்து நடத்துறாங்க, அப்புறம் என்ன எழுத முடியும்? ஐயோ கண் கலங்க, ஒரு நிமிஷம் இருக்கு. சரி சரி சரி, சின்ன வயசுல அந்த ஓரல் டெஸ்ட், எம்சிக்யூ, மேத் தி ஃபாலோயிங் அந்த மாதிரி வச்சிருவேன்க்கா. நான் பிரின்சிபல் ஆனா அப்படிதான் இருக்கும். நான் தான் சொன்னேன் அகிலியா, நேத்து வாட்ஸ்அப்ல எல்லா விஷயத்தையும் விடிய விடிய உட்காந்து ஃபுல்லா. சார் ரைட், ஓகே. நீ நீ சொல்ல, ஒரு நாள் பிரின்சிபலா இருந்தா நீ என்ன பண்ண போற? முத ஒரு டீ கடை. ஓகே, காலேஜ் உள்ளே ஒரு டீ கடை. பச்சி முடிச்சோன வைப்பா, இப்போ என்ன பண்ண போற? இப்போ தான் சொல்றேன், முதல்ல ஒரு டீ கடை. ஓகே, காலேஜுக்குள்ளே தியேட்டர். காலேஜ் உள்ளே தியேட்டர், உள்ளே தியேட்டர் ஃப்ரீ. யார் வேணா வரலாம், யார் வேணா போலாம், யார் வேணா யார் வேணா போலாம். அது பேர் எழுதி மாட்டாது, யார் வேணா யார் வேணா போலாம். அப்படி தான் இருக்கு. நீ சொல்லி இப்ப இதை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாம் போச்சு. சரி, இப்ப யாருக்காவது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா உங்க கிளாஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவாங்க, ஸோ எல்லாம் கியூர் ஆயிரும். அடுத்த குவஸ்டின் என்னன்னா, இப்ப நான் பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கேன்னா வில்லன் மாதிரி எங்கிட்ட பாஸ் காமெடியன் மாதிரி இருக்கீங்கண்ணா? உங்களோட கிஷன் கேட்கவே இல்லடா. இருங்கடா இருங்கடா, அமெரிக்கா சொல்லுங்க. நான் பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கேன்னா வில்லன் மாதிரி இருக்கேன்னா காமெடியன் மாதிரி இருக்கேன் அதெல்லாம் இல்லாதங்க திசிதி பண்ணும். சரி ஓகே. ஸோ குவஸ்டின் வந்து என்னன்னு நானே சொல்லிட்டுமா? சப்போஸ் நீங்க வந்து ஒரு படத்தில் நடிக்க போறீங்க, ஹீரோவா நடிப்பீங்களா இல்ல ஹீரோயினா நடிப்பீங்களா? சாரி, நீ உங்களை இல்லை, இங்க ஹீரோயினா நடிப்பீங்களா, வில்லனா நடிப்பீங்களா, வில்லியா நடிப்பீங்களா இல்ல காமெடியனா நடிப்பீங்களா? அதான் நம்ம கேட்ட க்வெஸ்சன். ஓகே, ஹீரோயின் நல்லா இருந்துச்சுனா ஹீரோனா, அதே ஹீரோயின் நல்லா இருந்துச்சு ஹீரோ சான்ஸ் கிடைக்கலன்னா வில்லன் கிட்னாப் பண்ற சீன்லாம் கிடைக்கும்ல. இருங்க இருங்க, முடிச்சுற இருங்க. அப்படியும் இல்லைனா கடைசியில அமெரிக்கா மாப்பிள்ளைய வந்து கடைசியில கல்யாணம் பண்ணிட்டு போற மாதிரி கடைசியில கையில நம்ம கையில ஹீரோயின் இருக்கணும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்க்கா. ஒத்த செருப்பு தான் சரி, கேமரா முன்னாடி மொத்தமாக நடிச்சுட்டே இரு. ஒத்த செருப்பு சைஸ் 8 நீ. தேங்க்ஸ்ண்ணா. நீ சொல்லுமா, ஒரு டைரக்டர் உனக்கு ஃபோன் பண்றாரு, ஒரு சான்ஸ், ஹீரோவா நடிப்பியா காமெடியா நடிப்பா வில்லனா நடிப்பியா? வில்லனா நடிப்பேன். வில்லன். சரி, அப்படி வில்லன் ரோல் கொடுத்துட்டாங்கனா எந்த ஹீரோயினை நீ கடத்துவ? எந்த ஹீரோயினா? எந்த ஹீரோயினா தான் கடத்துறேன். டேய் இதேடா கடத்துற, கூப்டாலே வா. நீ எதுக்கு கடத்துறோ? ஏண்டா என்னடா டேஸ்ட்? அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லல. பெருசா இல்ல, பெருசா இல்ல. ஹீரோவா மாதிரி அகல்யா அக்கா ஹீரோயினா இருக்க கூடாதா? அதான் நீங்களே சொல்ல இருக்க கூடாதுன்னு சொல்றீங்களாடா. சரி ஓகே. சோ வில்லன் நீதான் எப்பயுமே வில்லனுக்கு தான் மூளை ஜாஸ்தியா இருக்கும். ஒரு ஃபுல் மூவில ஹீரோ பாத்தீங்கன்னா வில்லனா தான் இருப்பான். லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல அந்த ஹீரோ வந்து ஹீரோவா நினைச்சு வில்லனை இது பண்றான். பட் அதுவரை ஒரு வில்லன் தான் அந்த மூவியோட ஹீரோவே. சோ நான் வில்லன் தான் பிரிஃபர் பண்ணுவேன். வில்லனுக்கு மூளை இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படிக்கா நீங்க நடிக்க முடியும்?
அதனால தான் நான் இப்போ சீனியரா இருக்கறேன். அம்மா அவ பேச்சு கூட அதனால தான் கம்மியா பேசுறேன். எனக்கு மோனோ ஆக்டிங் தான் பிடிக்கும். நானே ஹீரோ, வில்லன், காமெடி. போடா போ, போய் நடி, போய் பாத்ரூம்ல போய் நடி. வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பாத்திபன் சார் படம் பாத்துருக்கான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு தாக்கத்துல அவ்வளவு நல்லா இருக்கனால அவன் பேசிட்டு இருக்காப்ல. சரி ஓகே, இப்போ வந்து இன்னொரு க்வெஸ்சன். ஓகே, லிவ் த மொமெண்ட். ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் இருக்கு. லிவ் த மொமெண்ட் என்ன பண்ணுவீங்க? லிவ் த மொமெண்ட், லிவ் த மொமெண்ட், லிவ் த மொமெண்ட்னா 2 நிமிஷத்துல நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க அதுதான் உங்க லாஸ்ட் 2 மினிட்ஸ். ஓகே, கடைசி சாப்பிட்டேமா அப்படி சொல்லு. கடைசி சாப்பிட்ற அப்படி கிடையாது, அப்படி சொல்லக்கூடாது. அதான் லிவ் த மொமெண்ட் சொன்னேன். ஓகே, 2 மினிட்ஸ் உங்க டைம் இருக்கு. ஓகே அந்த 2 மினிட்ஸ் வந்து அம்மா அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்படியே முடியும் போது 2 நிமிஷம் மொட்டை போட பாருங்க. நல்ல புது ட்ரெஸ் போட்டுட்டு செஞ்சிருந்தா எங்கடா இருந்த? ஏய், ஒரு நிமிஷம் ட்ரெஸ் போட்டுடா, கீழே யாரு போடுவா அப்புறம்? ஒரு நிமிஷத்துல போட்டுருவ, இன்னொரு நிமிஷத்துல, இன்னொரு நிமிஷத்துல போட்டதை கழட்டிடுவியா? நல்லா க்வெஸ்சன் சொல்றாங்க. இந்த மாதிரி ஆன்சர்ல நீங்க பண்ணிடாதீங்க, கையெடுத்து கும்பிடுறேன். டேய், என்னடா ஆன்சர் இது? அடுத்து நீ இன்ஸ்டா ஃபீட் பாப்பேன். நீங்க தான் உட்கார்ந்துட்டியா? சத்தியமா இந்த 2 நிமிஷத்துல யோகா இல்ல மெடிடேஷன் பண்ணி யோகியா ஆகலான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா யோகா பண்றீங்கண்ணா? நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே அமைதியா தான் இருக்கீங்கண்ணா. என்ன பண்ணுறது? பேசுறேன்டா கொஞ்சம். எங்க பொண்ணுல பேசுறா, சொல்லுமா? அம்மா அப்பாட ஆசீர்வாதம் வாங்குவேனா? சரிமா, அடுத்து அப்புறம் வந்து ஏதாவது தப்பு பண்ணிருந்தேனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாரி கேட்டுருவேன். நீ அது ஒண்ணு பண்ணலாம், அவன போட்டு தட்டு போயிரலாம். ரெண்டாவது ஆப்ஷனுக்கு அவன போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நான் செத்துறேனா? என்ன என்ன என்ன? ஏய், அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சது. ஏதாச்சும் வராதீங்க. ஏய், முடிஞ்சிரா. இந்த அண்ணாக்கு வேணுமாமா? நீங்க மேக்கப் போட்டு வெளியே வர்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆகும். அந்த 2 நிமிஷத்துல வந்து எப்படி என் நண்பனை போடுவீங்க? The world's best movie in life, your rewind, அந்த 2 மினிட்ஸ்ல பாத்துருவேன். படத்தை 2 நிமிஷத்துல பாப்பீங்களா? மொத்தமா டீசர் மாதிரி பாப்பாங்கடா. அப்ப என் வாயில வரது சொல்லுங்க தம்பி. அண்ணாவை பார்த்து ஐ லவ் யூ சொல்லிட்டு செத்துரு. எங்க அண்ணா, எங்க அண்ணா, அன்ப அள்ளி தெளிக்கிறதில் மண்ண.
இன்னொரு விஷயம் வந்து நிறைய பசங்க பழி வாங்கணும்ன்ற ஆசை இருக்கு. அக்காவோட மோசமான ஒரு போட்டோ எடுத்து எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு. மோசமான போட்டோ ரொம்ப ஒரு அருமையான ஷோ, சூப்பரா போயிட்டு இருக்குது. பாக்குறவங்க நிறைய பேர் தூங்கல, அவரு சாப்பிட்டு சொல்லுங்க. எங்க சிங்க பெண்கள் வந்து குடுக்க டஃப்ல உங்க பசங்க எல்லாம் ரொம்ப டயங்கிராயிட்டாங்க. உண்மையா சொல்லுங்கண்ணா, உண்மையா சொல்லுங்கண்ணா. ஏன்னா அது மட்டும் ஏதோ அவுட் ஆஃப் சிலபஸ் அது நீ அதை வச்சு ஓட்டிட்டு இருக்கா, மத்த எல்லாம் வச்சு ரொம்ப சோர்ந்துட்டாங்க. எங்க பொண்ணு பயங்கர டஃப் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ உங்களுக்காக ஆடியன்ஸ் வாட்டவர் பாத்துட்டு எல்லா மக்களும் சார்பாக நானே கை தட்டிக்கிறேன். அடுத்த குவஸ்டின் என்னன்னா ரொம்ப முக்கியமான குவஸ்டின் நாட்டுக்கு. இதனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அடுத்த லெவல் போறது, நம்ம நாடு வந்து அடுத்த லெவல் போறதுக்கான ஒரு. அப்படி என்ன அறிவுபூர்வமான குவஸ்டின் கொஞ்சம் சொல்லுங்க. ஒண்ணு இல்லப்பா, உங்க வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்க வரான்னு வச்சுங்களேன், வர்றாங்கல்ல வர்றாங்கன்னு வச்சுங்களே, அவங்க வந்து சகிச்சுக்க முடியாத ஏதாவது சில விஷயம் பண்ணுவாங்க. அது இங்கிலீஷ் சொல்லுவாங்க வேர்டுன்னு சொல்லுவாங்க, கரெக்டா? சகிச்சுக்க முடியாத ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அப்படி என்ன விஷயம் பண்றாங்க சொந்தக்காரங்க? இல்ல சொந்தக்காரங்க வந்தாலே வந்து நல்லா இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும், ஓவர்லோட் இருக்கும். உங்க வீட்ல சந்தோஷம் இருக்கும். ஆமா, எங்க வீட்ல ஏன்டா வந்தான்னு அதுவும் எங்க மாமேல வந்தாச்சு. சும்மா வந்து அதை எடுத்துதா இதை எடுத்துதா அவங்கள கவனிக்கணும், அதுவே ரொம்ப. டிரெஸ்ஸிங் எல்லாம் நீட்டா இருக்கணும் வீட்டுல, ஏதாவது ஷார்ட்ஸ் போட்டுருந்தா ஏன் அப்படி இருக்க போன. ரொம்ப இரிட்டேஷன் எனக்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ வந்து வீட்டுல எதுவுமே அதனால இரிட்டேட் ஆகுது. சும்மா வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து இவள அங்க பார்த்து அவங்க கூட அது மாதிரி போட்டு கொடுத்து. ஆமா ஆமா ஆமா, சொல்லுமா சொல்லு. ஒண்ணுமே இருக்காது, நான் அங்க போயிருக்கவே மாட்டேன் அன்னைக்கு. ஆனா வந்து அவ வந்து அந்த பையன் கூட சுத்திட்டு இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி ஒரு அங்கேயே இருந்திருக்க மாட்டேன். சொல்லு, அடிச்சிருவோம். ஏய் அந்த பொண்ணு போன் எதுக்கு பாடுற? உன் பொருள் உன் போன் எதுக்கு பாறாங்க? எடுத்து கொடுக்குறேன். ஓகேமா, டன். ஓகே பாய்ஸ், கம் ஆன் பாய்ஸ். அக்கா இந்த வெக்கேஷன்லாம் இந்த போர்டு எக்ஸாம் முடிஞ்ச டைம் செமஸ்டர் முடிஞ்ச டைம்ல தான்க்கா வரும். வந்து மொத கேள்விய, தம்பி மார்க் என்னப்பா? இல்ல நான் நினைச்சுக்குவேன், ஏய் அதை நீ தெரிஞ்சிட்டு என்னையா பண்ண போற? ஏன் எனக்கு நீ வேலை தர போறியா இல்ல பொண்ணுதான் தர போறியா அப்படின்ட்டு. என்னை பார்த்து கேப்பாங்க, என்னப்பா என்ன படிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. இன்ஜினியரிங்னா ஒரு நக்கல ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. இல்ல நீ அவங்க மட்டும் எல்லாம் சிரிப்பாங்க. அதான் சொல்லு, அது அந்த பேக் ஸ்டோரி என்னன்னு பார்த்தா அவங்க தான் சொல்லிருப்பாங்க இன்ஜினியரிங் சொல்லியே. ஓ, வாழ்க்கையில குளியில தள்ளிட்டு அவங்க நக்கலா சிரிக்கிறது. வீட்லயும் எனக்கோ ஒரு நாள் தான் நல்லா சமைப்பாங்க. அன்னைக்கு வந்துருவாங்க அஞ்சு பேர், வந்துட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நம்மளுக்கு பசி எடுக்குதுன்னு திறந்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அது வரும்போது என்ன சொந்தக்காரங்க கடைசியில பார்த்தா என் நிலைமை எப்படி இருக்கும்னா, நாய்க்கும் எனக்கும் ஒன்னா சமைச்சு வச்சிருப்பாங்க, அதுக்கும் எனக்கும் அதே சாப்பாடு. இல்ல நான் கடைசியில அதெல்லாம் விட்டுட்டு பசங்க எவனையாச்சும் கூட்டு அவன் பரிசு தைக்கிறது போயிருவாங்க. ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. எல்லா பொண்ணுகளும் சொல்லக்கூடாது. இல்ல எவ்வளவு பொண்ணுக்கு தேய்ச்சிருக்காருன்னு தெரியல. எல்லாம் தேய்ச்சிருக்க போல. அதாவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா வீட்டு, அதாவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா சமையல். ஏ இருடா, அடுப்பங்கட்டில அடுப்பங்கரையில போய் எல்லா சாப்பாடையும் காலி பண்ணி வச்சுட்டானா அவன் வந்து குறை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டு.
அண்ணா நம்ம ஸ்பெஷலா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஸ்வீட்ஸ் டாய்ஸ் கிஃப்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அந்த வச்சிருப்போம் வந்து அதை போட்டு பிச்சு இல்லை அந்த சாக்லேட் அவங்க சாப்பிட்டு நம்ம மெமரபிளா வச்சிருப்போம். அவங்க எத்த எல்லாத்தையும் யூஸ் பண்ணிப்பாங்க அவங்களோட திங்ஸ் மாதிரி. நம்மளுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் நம்மளுக்கு தான் தெரியும். சட்டெல்லாம் பத்திரமா வச்சிருப்பேன், வருவாங்க சொந்தக்காரங்க வருவாங்க வந்து ரொம்ப கேர்ள் ஃப்ரெண்ட் எடுத்து சட்டை போட்டுருப்போம். சட்டை மட்டும் தானா? இல்ல இல்ல நான் அது போடாதனால எனக்கு பிரச்சனை இல்ல. இல்லடா பேண்ட் இல்லடா ஜீன்ஸ் பேண்ட் சேம் சேம் இல்லடா ஜீன்ஸ் சிட்டிஸ். இவ்ளோ விஷயம் இவ்ளோ பேர் பேசுறாங்கல, நான்லாம் என்ன தெரியுமா ரொம்ப விரும்புவேன், ரிலேஷன்ஸ் வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க கையில வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுவேன். என்ன எப்பயுமே எனக்கு வந்து இந்த தலைமுடி ரொம்ப பிடிக்கும். இன்னொரு தலை எப்பயுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்ப ஷூட்டிங்ல டேக் சொன்னதுக்கு அப்புறம் தலை சீட்டு இருப்பேன், அது நிறைய டைரக்டர்க்கு கோவரும். எனக்கு இன்னொன்னு எக்ஸ்ட்ரா பார்ட் தான், ஹார்ட் தான் வேணும்னு. ஹார்ட்டா? ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒண்ணு போச்சு, நேசிக்கிறதுக்கு இன்னொன்னு வெறுக்கிறதுக்கு. எதுக்கும் கை கொடுத்தா இல்லடா, இதை வச்சுக்கலாம் நான் படத்துல. ரெண்டு கை பத்தலடா, ஏன்னா போர்டில் மேம் எழுதிக்கிட்டு இருக்கும் போது எழுதிக்கிட்டே டெக்ஸ்ட் பண்ண முடியல, கீழே வச்சு மாட்டிக்கிறோம். எக்ஸ்ட்ரா கை வேணும் சார். என்ன பண்ணுவீங்க? எனக்கு மொத்த உருமமே இன்னொரு குளோனா வேணும். எனக்கு கை கொடுத்து அவன மாரி இன்னொருத்தன் வேணும்ன்றான், மாற்றான் படம் மாதிரி. இல்லை அவங்க ஏற்கனவே உங்கள் சைட்லேருந்து சொன்னாங்க ஹார்ட் ரெண்டு வேணும், பிகாஸ் வெறுக்கம் ஒன்று, நாங்கள் வெறுக்கலாம் மாட்டோம், ஒன்றுன்னு தான் ஒருத்தருக்கு தான் ஷேர் பண்ண முடியுது. பல இருந்துருந்தா பல பேருக்கு ஷேர் பண்ணும், அவங்க மாதிரி வெறுக்கலாம் செய்ய மாட்டோம். எல்லா பசங்கிட்டையும் என் ஹார்ட் உங்ககிட்ட தான் இருக்கு, என் ஹார்ட் உங்ககிட்ட தான் இருக்கு. இவ்வளோ எனர்ஜியாக இவ்வளோ நேரம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. இதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு விஜயவா பாதித்தால பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யாரை ஊழ விட்டா? அனைவருக்கும் Okay, bye-bye.